கோபுராஞானம் வழங்கும் மங்கள நாள் முகூர்த்த மணப்புடவைகள் விற்பனை ஆகஸ்ட் 18 ஆவணி திங்கள் 2 இல்லறம் ஆகிய நல்லறம் தொடங்கும் நாளுக்கான பட்டுச்சேலைகள் பட்டு வேட்டிகள் கோபுராஞானம் டோட்மொண்ட். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பணப்பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் சென்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டிலே கொரோனா தொற்று என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் மிக வேகமாக அதிகரித்து செல்கின்றது. தற்பொழுது அரச பீடத்தினர் ஆப்கானிஸ்தான் விடயம் தொடர்பாக கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதன் நிமித்தம் இந்த கொரோனா பக்கத்தில் தீவிரத்தை காட்ட முடியாமல் இருப்பதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் மக்கள் வெகு கவனமாக இந்த கொரோனா விடயத்தில் இருக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டே வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் இரண்டு விவரங்களை இப்பொழுது வழங்கிக் கொள்கின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். கடந்த 24 மணித்தியாலத்தில் ஜெர்மனியில் மொத்தமாக 2100 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதேவேளையில் இறந்தவருடைய எண்ணிக்கையானது 24 மணித்தியாலத்தின் 4 உள்ளது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 36.2% இருக்கின்றது. இதேவேளையில் நோட்ரேம்பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள பல நகரங்களில் கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக முஞ்சங்கலப்பாக்க நகரத்தில் தற்பொழுது 100,000 பேருக்கு 100 என்ற கணக்கிலும், பொன், உப்பட்டால் மற்றும் டுசுல்டோ போன்ற இடங்களிலும் கொரோனா நோய் தொற்றுடைய பரம்பலானது அதிகமாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் குறிப்பாக நோட்ரேம்பிஸ்பான் மாநிலத்துடைய கல்வி அமைச்சரானவர் இதுவரும் காலங்களில் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டால் மாணவர்களுடைய வகுப்பை மட்டும் தனிமைப்படுத்தாமல் அருகில் உள்ள மாணவனை மட்டும் தனிமைப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை நோட்ரேம்பிஸ்பான் மாநில ஆசிரியர் சங்க தலைவியான செலிக் என்பவர் வன்மையான முறையில் கண்டித்திருக்கின்றார். பய மாநிலத்தில் தற்பொழுது 3வது தடவையாகவும் கொரோனா நோய் தொற்றுக்குரிய தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனியில் இன்று ஸ்டெண்டிக இன்கொமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசியை ஜெர்மன் நாட்டில் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்குகின்ற அமைப்பானது சிறு குழந்தைகளுக்கும் குறிப்பாக 12 வயதிலிருந்து 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றது. இந்த முடிவை நோட்ரேம்பிஸ்பான் மாநிலத்துள்ள சுகாதார அமைச்சர் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சர் ஜென்ஸ்பான் போன்றவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். ஜெர்மனியில் 23/8/2022 புதிய வகை கொரோனா கட்டுப்பாட்டு விதிகள் பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்த இருக்கின்றன. இதுவரை காலமும் இன்சிடென்ட் வேட் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா நோய் தொற்று வீதத்தில் இருந்து பல கட்டுப்பாடு நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டு வந்தது. தற்பொழுது முதற் தடவையாக பாடன்புட்டர்பர்க் மாநிலமானது இந்த நடைமுறையிலிருந்து விலகி 3G வேகல் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசி பெற்றவர்கள், கொரோனா நோய் வந்து தம்மை முற்றாக நீக்கிக் கொண்டவர்கள் மற்றும் கொரோனா நெகட்டிவ் டெஸ்ட் செய்தவர்கள் என்ற 3 வகையான நடவடிக்கைகளின் பிரகாரம் புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்றும், இதன் பிரகாரம் பல சிக்கல்கள் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக சிகை அலங்கார கடைக்கு ஒருவர் போவதாக இருந்தால் கூட அவர் எதிர்வரும் காலத்தில் நெகட்டிவ் டெஸ்ட் செய்து காட்டியிருந்தால், அன்றைய கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தால் அன்றைய கொரோனா வருத்தம் வந்து முற்றாக நீங்கியவராக இருத்தல் வேண்டும். இதேவேளையில் பாடன் புட்டம்பர்க் மாநிலத்தை அடுத்து பயர்ன், ரைன்லாண்ட் ஃபால்ஸ், ஹேசன், தூரிங்கன் போன்ற மாநிலங்களும் மேலும் நோட்ரேம்பிஸ்பான் மாநிலங்களும் இந்த வகை நடைமுறையை தாங்கள் கடைப்பிடிக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஜெர்மனி நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களின் ஒரு தொகுப்பு. ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான் தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியை கப்பித்துள்ள நிலையில் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கத்துக்கு எதிரான பலத்த வன்மையான கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டில் குண்டூஸ் பிரதேசத்தில் ஜெர்மன் இராணுவத்துக்கு உதவி செய்த ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு பல திட்டங்கள் தேடப்பட்டிருந்தன. இதே வேளையில் தற்பொழுது
ஜெர்மன் நாட்டின் வெளிநாட்டு உளவு நிறுவனமான பிஎன்டி என்ற அமைப்பானது ஆப்கானிஸ்தானுடைய நிலைகளை பற்றி சரியான முறையில் கணக்கெடுக்காது விட்டதாக பல கண்டனங்கள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. இதே வேளையில் பல அமைப்புகள் ஆப்கானிஸ்தான் நாட்டிலுள்ள பெண்களின் தன்மைகள் பற்றியும், குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு பற்றியும் ஜெர்மனியில் அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றன. இதே வேளையில் ஜெர்மன் நாட்டின் உள்ளூராட்சி அமைச்சர் சே ஹோஃபர் அவருடைய கருத்தின் பிரகாரம் ஆப்கானிஸ்தான் நாட்டில் தற்பொழுது எழுந்துள்ள நிலையின் பிற்பாடு 5 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக வரக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். ஜெர்மனியில் திருடர்கள் சில தேவாலயங்களுடைய மணிகளை கூட களவெடுத்து பின்னர் விற்பதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக முச் என்ற நகரத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் 2 தடவைகள் இவ்வாறு மணிகள் களவெடுக்கப்பட்டு பின்னர் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. 2014 இவ்வாறு இந்த பொருள் களவெடுக்கப்பட்டு பின்னர் விற்பனை செய்யப்பட்டதாகவும், இதன் பிரகாரம் புதியதோர் மணி ஒன்று வேண்டி தேவாலயத்தில் பொருத்தப்பட்டதாகவும், தற்பொழுது மீண்டும் திருடர்கள் இந்த தேவாலயத்துடைய மணியை களவெடுத்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரிசுல்டா விமான நிலையத்தில் வைத்து 72 வயதுடைய ஜோர்டான் நாட்டு நபர் ஒருவர் துருக்கி நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு வந்தபொழுது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த ஜோர்டானிய நபரானவர் ஃபெல்பர்ட் என்ற நகரத்தில் உள்ள வங்கி ஒன்றை கொள்ளையடிக்க முயற்சித்த பொழுது ஒரு வாடிக்கையாளர் அந்த இடத்தில் நின்ற பொழுது அவரை துப்பாக்கியால் சுட்டதாகவும், இதன் பிரகாரம் இவர் மீது வழக்கு வைக்கப்பட்டு பின்னர் இவருக்கு 8 வருட கடுடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும், பின்னர் இவர் தனது சிறைத்தன்னுடைய அரவாசி பகுதியை சிறையில் கழித்த பிற்பாடு ஜோர்டான் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், பின்னர் இவர் ஜோர்டான் நாட்டிலிருந்து மீண்டும் டிசுல்டோவுக்கு வர முனைந்த பொழுது டிசுல்டோ விமான நிலையத்தில் வைத்து இவருக்கு எதிராக பிடியாணை இருந்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியின் கொலோன் நகரத்தில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் 19 வயதுடைய ஈரான் நாட்டு இளைஞர் ஒருவர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த இளைஞரானவர் தனது நாட்டைச் சேர்ந்த 22 வயது நபர் ஒருவரை கத்தியால் குத்தி படுகாயத்துக்கு உள்ளாக்கினார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும், பின்னர் இவர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது போலீசார் இந்த இறப்பு பற்றி விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும், இந்த சிறைச்சாலையின் காவலியாளியாக இருந்தவர்களையும் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் சில வங்கிகள் தமது வங்கிகளில் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அடிப்படை கட்டணமாக சில பணங்களை அறவிட்டு வந்தன. இதே வேளையில் சில வங்கிகள் சென்ற ஆண்டு தாங்கள் இந்த அடிப்படை கட்டணத்தை உயர்த்தப் போவதாக தமது வாடிக்கையாளருக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தியிருந்தார்கள். இதேவேளை இந்த வாடிக்கையாளர்கள் இந்த கடிதத்திற்கு பதிலளிக்காத காரணம் இருந்தாலும் கூட வங்கியானது இந்த வங்கி கட்டணத்தை உயர்த்தியிருந்தது. சில வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் இந்த வங்கியினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். தற்பொழுது ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றம் எடுத்த முடிவின் பிரகாரம் சில வங்கிகள் இவ்வாறு வங்கி வாடிக்கையாளருக்கு தமது கடிதத்தை போட்டிருந்தும் இந்த கடிதத்திற்கு இந்த வங்கி வாடிக்கையாளர்கள் சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் வங்கிகள் தமது வங்கி வாடிக்கையாளர்களிடமிருந்து அடிப்படை கட்டணத்தை உயர்ச்சியாக அறவிட முடியும் என்று தீர்ப்பை அளித்திருக்கின்றது. இதன் பிரகாரம் பல வங்கிகள் தமது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இந்த அடிப்படை கட்டணத்தை உயர்ச்சியை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கேனோசன்ஷாப்ட் பங்க் மற்றும் ஃபவுகா பங்க் மற்றும் ஃபோல்ஸ் பாகன் பங்க் மற்றும் நெட் பங்க் மற்றும் ஸ்பாடா பங்க் போன்ற வங்கிகள் இவ்வாறு இந்த அடிப்படை கட்டணத்தை தமது வாடிக்கையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி தவிர்த்த ஏனைய உலக நாடுகளில் நிகழ்ந்த விடயங்களை இப்பொழுது தொகுத்து வழங்குகின்றார். ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய முழு பிரதேசத்தையும் தாலிபான் தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டுகளில் தற்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார். இதே வேளையில் ஆப்கானிஸ்தான் தலைநகரமான காபூலில் உள்ள விமான நிலையத்தில் அமெரிக்க தூதராலயமானது தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானுடைய காபூல் விமான நிலையமானது தற்பொழுது சிவில் போக்குவரத்திற்காக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் ஒரு செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். அதாவது தான் எடுத்த முடிவானது சரியென்றும் இந்த முடிவை அவர் நியாயப்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு தம் அமெரிக்க இராணுவத்தினர் சென்றது அங்கே உள்ள பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதற்கே ஒழிய, மற்றும் ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்க படைகள் அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானுடைய இராணுவத்தினர் தமது நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு தயாராக உள்ள நிலையில்
தயாராக இல்லாத நிலையில் அமெரிக்க படைகள் ஏன் அங்கு சென்று அந்த ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இதேவேளையில் தலிபான் தீவிரவாதிகள் தற்பொழுது தமது சொந்த பணத்திற்காக வருடம் ஒன்றிற்கு 400 மில்லியன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும் சில செய்திகள் இன்று தெரிவித்திருக்கின்றன. இதேவேளையில் ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் தீவிரவாதிகள் பெண்களை உயிருடன் நிலத்தில் புதைப்பதாகவும் குறிப்பாக சிஎன்என்னுடைய செய்தியாளர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முதல் மேற்குலக உடுப்புகளுடன் காணப்பட்டதாகவும் இன்று அவர் சிஎன்என்னுக்கு செய்தி தெரிவிக்கும் பொழுது ஆப்கானிஸ்தானில் பெண்கள் அணிகின்ற உடுப்புகளுடன் முக்காடு அணிந்தும் காணப்பட்டதாகவும் தெரிகின்றது. பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற சஞ்சிகை தெரிவித்த கருத்தின் பிரகாரம் உலகில் தற்பொழுது பெண் பிள்ளைகளுடைய பிறப்பானது குறைவடைந்து செல்வதாக தெரிவித்திருக்கின்றது. அதாவது 12 நாடுகளில் வருகின்ற 9 வருடங்களில் 5 மில்லியனுக்கு குறைவான பெண்கள் பிறக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் தற்பொழுது ஆண் பிள்ளைகளுடைய பிறப்பானது 105.8 இருக்கும் பொழுது பெண் பிள்ளைகளுடைய பிறப்பானது 100 உள்ளதாகவும் இதேவேளையில் உலகில் இப்பொழுது 107.3 ஆண்கள் பிறப்பதாகவும் பெண்கள் 100 உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் சீனாவில் ஆண்களுடைய பிறப்பானது 115.2 இருக்கும் பொழுது பெண்களுடைய பிறப்பானது 100 உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்தியாவில் இதைவிட கூடுதலான தொகையில் ஆண்கள் பிறப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. காரணம், பெண்களாக பிறப்பது சிசுவில் இருக்கும் பொழுதே அவர்கள் கலைக்கப்படுகின்றார்கள் என்ற காரணத்தினால் இவ்வாறு ஆண்களின் பிறப்பு அங்கே அதிகமாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. வெனிசுலா நாட்டில் தற்பொழுது மக்கள் வெனிசுலா அரசாங்கத்துக்கு எதிராக பல பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்ற வேளையில் நோர்வே நாடானது வெனிசுலா அரசாங்கத்திற்கும் வெனிசுலாவுள்ள எதிர்கட்சிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மெக்சிகோ நகரத்தில் பல தடவைகள் இவ்வாறு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்பொழுது எதிர்கட்சி ஏற்பாட்டாளராகவும் சிறையில் இருக்கின்ற ஃப்ரெடி கோவேரா என்பவரை விடுதலை செய்வதற்கு வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் மடுரோ அவர்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் இதன் பிரகாரம் இவரது விடுதலையின் பிற்பாடு அந்த நாட்டில் பேச்சுவார்த்தை ஒன்று செய்யப்பட்டு 2 தரப்பினருக்கும் இடையே ஒரு இணக்கப்பாடு காணப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.